ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷன்ஸோட ஷார்ட் பீரியட்னு சொல்லி கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ போன வருஷம் மாதிரி ரொம்ப டிலே பண்ணுவாங்க, அதாவது ஒரு மாதம் ஒரு ரெண்டு வாரம் ரிசல்ட் ரேங்க் லிஸ்ட் வரைக்கும் சொல்லுவாங்க உங்கள் சீனியர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா பாஸ்ட்டு 2 இயர்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. ஆமாப்பா, அதெல்லாம் வந்து இன்றைக்கி ரிசல்ட் வந்தால் ஒரு 10-20 நாள் கழிச்சு தான் நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். அப்புறம் வந்து எய்டெடுக்கு ஃபஸ்ட் வரும், அன்எய்டெடுக்கு வர சொல்லுவோம், உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது இந்த வருஷம், சரிங்களா? உங்களுக்கே தெரியும் அப்ளிகேஷன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக குயிக்காக முதல்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏப்ரல் 1 அப்படிங்கிறது எப்போவுமே ரெகுலராக நடக்கிறது, சரிங்களா? ஸோ எப்போவுமே எப்போ காலேஜ் வந்து ரீஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 15th அப்படிங்கும்போது உங்களுக்கு காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க, சரிங்களா? ஸோ அதுக்குள்ளே வந்து இங்கே நீங்கள் அப்ளை பண்ணவங்களோட ரேங்க் லிஸ்ட்டு படி இவங்கெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு ஒரு குரூப் வருவீங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் காலேஜ் ஓப்பன் ஆயிரும், சரிங்களா? உங்களுக்கு ஆகஸ்ட்லேயே வந்து சிஏ டெஸ்ட் ஒன்று வந்துடும், சரிங்களா? சிஏ டெஸ்ட் ஒன்று, அப்புறம் செப்டம்பர் அக்டோபரில் சிஏ டெஸ்ட் 2 வந்துடும். அதுக்கப்புறம் வந்து சிஏ டெஸ்ட்னால என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அந்த 1st இயர்ஸ்க்கு நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு நவம்பர் எண்ட்லேயே உங்களுக்கு செமஸ்டர் 1 வரும், சரிங்களா? ஸோ அதனால் வந்து ஃபாஸ்ட்டாக தான் மூவ் ஆகும், சரிங்களா? அதே போல் பிஜிக்கு அப்படி தான், உங்களுக்கு எக்ஸாம் வந்து இப்போ போயிட்டுருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இப்போ பாரதியார் யூனிவர்சிட்டி எக்ஸாம் பிஜியோட எக்ஸாம் போர்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நான், சரிங்களா? ஸோ அதே போல் அவங்க இந்த ரிசல்ட்டும் உடனே கொடுத்துருவாங்க. இப்போ ரிசல்ட்டெல்லாம் டிலேவே பண்ணுறது கிடையாது. இப்போ மே 1st டே வந்து 12th ரிசல்ட்டுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாக இருக்குது, சரிங்களா? ஸோ அப்போருந்தே வந்து உங்களுக்கு குயிக்காக வந்து ப்ராசஸ் வந்து மே மந்த்லேயே குயிக்காக முடியிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் மூவ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நமக்கு டைம் வேணும், ஜூன் வரைக்கும் எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு ஸ்கூல்ஸ்லேயும் வந்து டிலே பண்ணுறது கிடையாது, சரிங்களா? ஸோ ஃபாஸ்ட்டாக தான் முடியும். என்ன டைம் இருக்குடா, என்ன டைம் இருக்குடான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எதையுமே வந்து ஒரே பண்ண வேணாம், சரிங்களா? இன்னும் அப்படியே ஜாலியாக அசால்ட்டாக விட்டுற வேணாம், சரிங்களா? ஸோ ரிசல்ட் வந்ததுமே ஒரு 1 வீக்கில் நீங்கள் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸையுமே உங்களுக்குள்ளே உருவாக்கிக்கோங்க. கண்டிப்பாக 1 வீக்கில் எல்லா ப்ரொசீஜருமே முடிஞ்சிடும். சிபிஎஸ்சி பார்த்திங்கன்னா போன வருஷம் June 1st week தான் வந்துட்டு உங்களுக்கு இதே வந்துச்சு, ரிசல்ட்டே வந்துச்சு, சரிங்களா? இந்த வருஷம் அப்படி கிடையாது, சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் குயிக்காக வந்துடும், சரிங்களா? ஸோ இந்த வருஷம் ரொம்ப டிலே பண்ண மாட்டாங்க, மே 15th வந்துடும். அப்படியே சிபிஎஸ்சிக்கு ஜாயின் டிலே ஆனாலும் ஸ்டேட் போர்டுக்கு கண்டிப்பாக டிலே ஆகாது. சிபிஎஸ்சிங்கும் போது சென்ட்ரல் ஃபுல்லாக வர்றது, ஸோ அது எப்பவும் போல் லேட் ஆகும். கொரோனாங்கிறங்காட்டி தான் இவ்வளோ நாள் லேட் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பேப்பர் கரெக்ஷனு அது இது, ஸோ அதனால் வந்து உங்களுக்கு டிலே ஆகும், டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதே கிடையாது. சென்ட்ரல் போர்டுமே ஏன்னா கொரோனாங்கிறங்காட்டி இப்போ ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து 5 பேர் தான் கரெக்ஷன் பண்ணும் அப்படின்னு இருந்துச்சு, இப்போல்லாம் அப்படி கிடையவே கிடையாது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ கரெக்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. 12th கரெக்ஷனும் சரி, 10th கரெக்ஷன் சரி, அண்டு எல்லா கரெக்ஷன்ஸுமே சரி, ஒரு ஹாலுக்கு 5 மெம்பர்ஸ் அப்படின்னு தான் போன தடவை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ அப்படி கிடையாது. ஸோ நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக எல்லாமே பண்ணுறதுக்கு தயாராகிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? சர்டிஃபிகேட் வீடியோவில் கொடுத்த எல்லா சர்டிஃபிகேட்டும் ரெடியாக வச்சுக்கோங்க, ஓகே டியர்ஸ்? தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய்.